வியூவர்ஸ், கதைக்கே காசையா பகுதிக்கு உங்களை மகிழ்ச்சியோட வரவேற்கிறேன். நான் தான் உங்களோட விக்னேஷ். இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதையோட தலைப்பு ஏமாளி. வாங்க கதைக்குள்ளே போகலாமா? ஒரு ஊரில் தாத்தாவும் பேரனும் வாழ்ந்து வந்தாங்க. அவங்கக்கிட்ட ஒரு கழுதை இருந்துச்சு. அந்த கழுதையை நம்பி தான் அவங்க பழப்பே நடத்திட்டு இருந்தாங்க. அந்த கழுதைக்கு வயசாயிடுச்சு. அதை பார்த்தா தாத்தா பேரன்கிட்ட சொல்கிறாரு, டே பேரண்டி, நம்ம கழுதைக்கு ரொம்ப வயசாயிடுச்சுடா, இதை விற்றுட்டு நல்ல கழுதை ஒன்று வாங்கணும்டா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட பேரன், சரி தாத்தா, இதை நம்ம விற்றுட்டு நல்ல கழுதையாக பார்த்து சந்தையில் வாங்கிட்டு வரலாம் தாத்தா அப்படின்னு சொல்கிறான். அது கேட்ட தாத்தா, அதெல்லாம் சரிதான்டா, ஆனால் இங்கேருந்து சந்தை 5 கிலோமீட்டர் ஆச்சடா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பேரன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தாத்தா, நம்ம காலைல சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு கிளம்புனா இந்த கழுதையை விற்றுட்டு நல்ல கழுதையாக பார்த்து சந்தையில் வாங்கிட்டு வந்துடலாம் தாத்தா மத்தியானத்துக்குள்ளே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு தாத்தா, அப்படின்னா சரிடா பேராண்டி, அப்போ நம்ம நாளைக்கே கிளம்புவோம்டா அப்படின்னு சொல்லி ஒரே மனசாக முடிவெடுத்து அடுத்த நாள் காலையில் சந்தையை நோக்கி கிளம்புறாங்க. தாத்தாவும் பேரனும் கழுதையை கூப்பிட்டுட்டு வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 2 தெருவை தாண்டியிருப்பாங்க. அப்போ அந்த தெருவோரமாக நடந்து போன சில பேர் இவங்க போகிறத பார்த்துட்டு, அங்கே பாருப்பா, வெறுங்கழுதியாக கூப்பிட்டு போகிறாங்க, அந்த கழுது மேலே ஏறது உட்காந்து போகலாம்ல, அந்த சின்ன பையன் வேற நடக்க முடியாமல் நடந்து போயிட்டுருக்கான், அவனை அந்த கழுது மேலே உட்காராச்சு கூப்பிட்டு போகலாம், என்னமோ போ அப்படின்னு அவன் காதுபட சத்தமாக பேசிட்டு போகிறாங்க. அதை கேட்ட தாத்தா, ஆமாண்டா பேராண்டி, எவ்வளோ தூரம்டா நடப்ப, நீ வாழ அந்த கழுது மேலே உட்காடுறா அப்படின்னு சொல்லி அவனை கழுது மேலே உட்கார வச்சு கூப்பிட்டு போனார். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க. அப்போ தெருவோரமாக நடந்து வந்த சில பேர் இவங்க போகிறத பார்த்துட்டு, அந்த சின்ன பையனை பாருப்பா, அவன் தாத்தாவை நடக்க வச்சு கூப்பிட்டு போகிறான், இந்த காலத்து பசங்களையே இப்படி தான்ப்பா, என்னமோ போ அப்படின்னு அவன் காதுபட சத்தமாக பேசிட்டு போகிறாங்க. இதை கேட்ட பேரன், தாத்தா நீ உக்காண்டு வா தாத்தா, நீ தான் பாவம் வயசானவர், நான் நடந்து வரேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா உட்கார வச்சுட்டு இவன் நடந்து வரான். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருப்பாங்க. அப்போ தெருவோரமாக நடந்து வந்த சில பேர் இவங்க போகிறத பார்த்துட்டு, என்னப்போ இந்த மனுஷ ஜென்மம் இப்படி இருக்காங்க, வாயிலா ஜீவனை இப்படி போட்டு வதைக்கிறாங்களேப்பா, என்னமோ போப்பா அப்படின்னு சொல்லி அவங்க காதுபட சத்தமாக பேசிட்டு போகிறாங்க. இதை கேட்ட தாத்தா, ஆமாண்டா பேராண்டி, இந்த வாயிலா ஜீவன் ரொம்ப பாவம்டா பேராண்டி, இது நமக்காக எம்மா கஷ்டப்பட்டுருக்கு தெரியுமா, இது நமக்காக எம்மா பாடுபட்டுருக்கு, இனிமேட்டு இது நம்ம கஷ்டவே படுத்தக்கூடாதுரா, இது நடந்தால் கூட இது கால் வலிக்கும்டா பேராண்டி, வாடா இதை தூக்குடா நம்ம தூக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பேரனும் கழுதையை தூக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்படி தூக்குறப்ப கழுதைக்கு கோவம் வந்து அவங்களை எட்டி உதச்சி தள்ளிட்டு ஓடி போச்சு. அது கழுதிட்ட உத வாங்கி விழுந்து எந்திரிச்சு, அப்போ ஆளை விட்டால் போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லி துண்டைக்காடும் துணியை காடுன்னு தாத்தாவும் பேரனும் ஓடியே போயிட்டாங்க. இதுதான் கதை. இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன புரிய வருது? அனைவரையும் திருப்திப்படுத்த நினைக்கும் ஒருவனால் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கங்க. இந்த உலகம் நீங்கள் வாழ்ந்தாலும் தூற்றுறோம், தாழ்ந்தாலும் தூற்றுறோம். எனவே மற்றவங்க பேச்சுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தராதிங்க. அப்படி ரொம்ப முக்கியத்துவம் தந்தீங்கன்னா நீங்கள் ஏமாளியாக தான் ஆக முடியுமே தவிர வெற்றியாளராக ஒருபொழுதும் ஆகவே முடியாது. எனவே உங்கள் மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை செய்யுங்க, ஆனால் அது மற்றவங்க மனசை பாதிக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க. இது போன்ற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுமா? அடேங்கப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.